ராதே கிருஷ்ணா, ஜெய் போலோ சீதா ராமச்சந்திர பகவான் கி ஜெய். ஸ்ரீ ராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீ ராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீ ராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீ ராம ஜய ராம ஜய ஜய ராம. ஜெய் போலோ சீதா ராம சந்திர பகவான் கி ஜெய். ஜெய் போலோ ராஷ்ட்ர குரு சமர்த்த ராமதாஸ் சுவாமி கி ஜெய். ஜெய் போலோ வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ஜெய் போலோ ஸ்வராஜ்ய சிம்ஹாசனாதிபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ராஜே கி ஜெய். ஜெய் ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய். சமர்த்த ராமதாச, ரொம்ப ஆச்சரியமான ஒரு குரு. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஜீவனுடையதான வாழ்க்கையில அழகான அக்கறை, அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் அத்தனை அழகா அதுல அக்கறை இருக்கணும். ஆனா பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம வாழ்க்கைய பற்றி நமக்கு ஒரு அக்கறை இருக்கிறது இல்லை. ஏதோ சாப்பிட்றோம், தூங்குறோம், அந்த டெம்பரரி மூட் ஸ்விங்ஸ். நமக்கு அன்னன்னைக்கு இன்னைக்கு அழுதோமா, இன்னைக்கு சண்டை போட்டோமா, இன்னைக்கு கோச்சண்டோமா, இன்னைக்கு சிரிச்சோமா, இப்படிதான் நம்ம வாழ்க்கையினுடைய இதெல்லாமே பார்த்தோம்னா நம்மளுடைய அன்னைக்கு மூட பொறுத்து ஓடுறது. நீ ஃபுல் டே டல்லா இருந்தேன் அப்படின்னா மூடு சரியில்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், இன்னைக்கு ஒரே கடுப்பா இருக்கு. எல்லாமே நம்மளுடைய எமோஷன்ஸை வச்சுதான் நாம பேசிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே இந்த எமோஷன்ஸ் தான் ரொம்ப பெருசா போயிடுறது. கோபம், தாபம், பயம், வெறுப்பு, சந்தேகம், பொறாமை, எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், இது எல்லாமே பார்த்தோம்னா மூட்ஸ் தான், நம்முடைய எமோஷன்ஸ் தான். அதே தூங்கும் பொழுது இது எதுவுமே இல்லை, நிம்மதியா இருக்கும். அப்ப கோபம் இல்லை, தாபம் இல்லை, பயம் இல்லை, சந்தேகம் இல்லை, குழப்பம் இல்லை, பொறாமை இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை, ஏமாற்றம் இல்லை, கெட்ட வார்த்தைகள் இல்லை, மனசை காயப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் இல்லை, அப்படியே நியூட்ரலா இருக்கும். அமைதியா, எப்படி ஒரு சலனமே இல்லாத ஒரு நீரோடை எப்படியோ அந்த மாதிரி அழகான அந்த மேகங்கள் இப்படி போகுமே, அது போல பறந்து விரிந்த வானம் போல மனசு அப்படி நிர்மலம் சொல்லுவோம், நிர்மலமா இருக்கு. எழுந்த உடனேயே இந்த மலங்கள் எல்லாம் வந்துடுறது. நிர்மலமா நம்மளால இருக்க முடியும். நிர்மலமா இருக்கிறது ஒண்ணும் கஷ்டமே கிடையாது, இதோட இருக்கிறது தான் கஷ்டம். கோபத்திலேயே ஹோல்டே இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்லையா? ஒரே உருன்னு கடுகடு இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். சிரிக்கிறது ரொம்ப ஈஸி, அழுதுலே இருக்கிறது ரொம்ப கஷ்டம், வெறுப்பிலேயே இருக்கிறது ரொம்ப கஷ்டம், சாதாரணமா பேசுறது பழகிறது ரொம்ப சுலபம். நம்ம எதெல்லாம் கஷ்டமோ அது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம். சிரிக்கிறது, அமைதியா இருக்கிறது, ஆனந்தமா இருக்கிறது, பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுன்றது ஈஸியஸ்ட் விஷயங்கள். குரு என்ன பண்றார் அப்படின்னா நம்மளை ஈஸியா வாழ வைக்கிறதுக்கான பக்குவம் தான் கொடுக்கிறார். சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகம பாயினோ அனித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத, பொறுத்துக்கோ அப்படின்றார். இப்ப கூட ரெண்டு மூணு நாளா பார்த்தா இந்த வயநாடு மண் சரிவு, நிலச்சரிவு, இதுதான் பார்த்தோம், பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்த்தோம்னா ஒருத்தன் மண்ணுக்குள்ளேயே பதஞ்சு கிடக்கிறார், அப்புறம் எங்கேயோ வந்து தேடுறா அதுவும் கிடக்கிறார், உயிரோடு இருக்கார். அவரால் வெளில வர முடியல, ஆனால் உயிரோடு இருந்தார். எப்படி யோசனை பண்ணி பாருங்க, மண்ணுக்குள்ளே இருந்துண்டு அப்புறமா ஏதோ தள்ளும் பொழுது கொஞ்சம் அப்படி கை ஏதோ ஆட்டி அவரால் மேலே வரல, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை தள்ளி அவர் வெளில கொண்டு வர. அப்போ அதை பொறுத்துண்டு தானே ஆகணும். யோசனை பண்ணி பாருங்க, இந்த வயநாடுங்கிற
தப்பு பழச்சவர்கள் சில பேருடைய கதைகள்லாம் கேட்டோம்னா பிரமிப்பாக இருக்கு. ஸோ பொறுத்துக்கணும். வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக நடக்கிறது, பொறுத்துக்கணும். அந்த பொறுத்துக்கிற மனோபலம், மனோபக்குவத்தை குரு நமக்கு கொடுக்கிறார். குருவை பார்த்தோம்னா வாழ்க்கை மாறுறது எப்படி மாறுறதுன்னா, நம்ம மனசு மாறுறது. ஏன்னா மனசை கொண்டுதானே வாழறோம், மனசு இல்லாமல் ஒன்றும் வாழலையே. அந்த மனசை கொண்டு வாழறோம். இது கூட நான் பார்த்தேன், ஏதோ ஒரு நாய், நான் ரெண்டு மூணு நாய், அதோட எஜமானர்கள் வீடெல்லாம் போயிடுச்சு இந்த வயநாடு இதில். திரும்ப திரும்ப அதுக்கு அந்த லொக்காலிட்டி தெரியுது, அந்த வீடு தன்னுடைய எஜமானன் இப்படி அவ்வளோ கூடுதல் தேடிட்டே இருக்கு. அந்த நாய் வீட்டு நாய்களெல்லாம் இந்த பெல்ட் கட்டி விட்டுருக்கா அப்படி பார்க்கறது, என்ன பண்ண முடியும், அது அப்படி தேடுறது. இங்கே அழுது பாலா இருக்க மாட்டாளா அப்படின்னு தேடிட்டு இருக்கு. இதுதான் வாழ்க்கை. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் வர்றது. இது ஒரே கலாமிட்டிஸ் இல்லாட்டி அழிவுகள் இல்லாட்டி பிரச்சனைகள் அதெல்லாம் கிடையாது. நிறைய ஆனந்தமும் நமக்கு வந்துட்டு தான் இருக்கு. சின்ன குழந்தைகள்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிறது, விளையாடுறது, எவ்வளோ ஆனந்தம். அந்த ஆனந்தத்துக்கெல்லாம் நீங்கள் எதை ஈக்குவலாக சொல்லுங்கள், ஒன்றும் சொல்லவே முடியாது. இந்த குழந்தைகள் நம்மகிட்ட உரிமையாக பேசுறது, அது அதோட புத்தியில் தோன்றத நம்மக்கிட்ட பேசுறது, அது சிரிக்கிறது, எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்மளை கட்டிப்பிடிச்சிக்கிறது, ஏதோ ஒன்று இருக்கே. நிஜமாக இதுக்கெல்லாம் என்ன விலை கொடுக்க முடியும், என்ன கைமாறு பண்ண முடியும். அதனால் வாழ்க்கை எல்லாம் கலந்து கலந்து வர்றது, அது அப்படி வாழணும். சமர்த்த ராமதாசர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு இதைத்தான் அவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கிறார். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையுமே இப்படிதான் ஒரு வரைமுறைகள் வச்சிருக்கோம் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். நாம எப்படி வாழணும்னு தான் வரைமுறை இருக்க ஒழிய வாழ்க்கை இப்படிதான் வரைமுறை கிடையாது. நாம எப்படி வாழணும்னு இருக்கு, வெயிலோ மழையோ பனியோ குளிரோ வாழணும், இப்படிதான் இயற்கை அப்படின்னு வரைமுறைகள்லாம் கிடையாது. வாழ்க்கை எந்த சமயத்தில் எந்த யூட்டர்ன் அடிக்கும், எங்க ட்விஸ்ட் வரும், யார் மூலமாக வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்கள் வரும் அப்படின்றதெல்லாம் சொல்லவே முடியாது. இப்போ இந்த வயநாடே எடுத்துப்போமே, அங்கே ஒரு கிராமத்தை இன்னொரு கிராமம் போகிறதுக்கு ஒரு அந்த ஓடையை தாண்டி போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜு உண்டு. அந்த பிரிட்ஜு அடிச்சுட்டு போயாச்சு. அந்த பக்கம் நிறைய பேர் அந்த பக்கம் மாட்டின்னு இருக்கா. இந்த பக்கம் வரைக்கும் வந்தாச்சு வண்டிகள். அந்த பக்கம் போனால் தான் அங்கே இருக்கிற ஜனங்களை காப்பாற்ற முடியும், என்ன ஆயிருக்குன்னு பார்க்க முடியும். நம்முடைய இராணுவத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 32 மணி நேரத்தில் அந்த மழையில் அவ்வளோ அழகாக ஒரு பிரிட்ஜை கட்டிட்டா, அதில் ஃபஸ்ட்டு வண்டியே இராணுவத்தினுடைய ட்ரக்கு போய் கலந்திக்கிறவா. அதை எல்லாம் ஹேண்டில் பண்ணது ஒரு லேடி கமாண்டிங் ஆஃபீஸர், தமிழ்நாடு தான் நினைக்கிறேன், நம்ம பேர் மறந்து போச்சு எனக்கு. அவெல்லாம் மழையிலே நின்றுட்டு தான் இத்தனையும் பண்ணியிருக்கா. என்ன மனோபலம் இருக்கணும், மன உறுதி இருக்கணும் அவளுக்கு. அதுக்கப்புறம் அவள் வந்து பண்ணி டயர்டாக இருக்கும் இல்லையா, இங்கே ஒரு ஓரத்தில் அப்படியே அவள் இஷ்டத்துக்கு சாஞ்சிட்டு உட்காந்து இப்படி இல்லாமல் தூங்குறான். அவளும் மனுஷா தானே, அவளுக்கு மட்டும் எப்படி இப்படி ஏற்பட்ட ஒரு மன உறுதி, உடல் உறுதி அப்படின்னா அந்த ட்ரைனிங். ஸோ குரு என்ன பண்ணுறாருன்னா நமக்கு அந்த ட்ரைனிங்கை தான் கொடுக்குறாரு. பி ஸ்ட்ராங், அதாவது சரியாக குருஜியம்மா கிட்ட நான் கத்துன்றது எல்லா மனுஷாலையும் இந்த மிலிட்ரி மாதிரி பக்காவாக ஆக்கணும். மனசுலையும் உடம்புலையும் எமோஷன்லையும் உறுதியாக இருக்கணும். இந்த கார்கில் யுத்தத்தினுடைய விஷயங்கள்லாம் கேட்டால் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்மளால் சினிமாவில் கூட பார்க்க முடியாது. பார்த்தோம்னாலே ஐயோ கண்ணை மூடினோ, என்ன பயங்கரமாக இருக்குது வயலன்ஸ் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ்புக்கில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் ரெண்டு காலெலாம் எடுத்துச்சு, அப்படியே வாழ்ந்துட்டு தான் இருக்கார். எத்தனை ஆச்சரியமாக, எத்தனை விசேஷமாக இருக்குது. எத்தனையோ மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அவெல்லாம் இங்கேயும் முதுகில் அடிப்பட்டு இடுப்பு கீழே செயலை இருந்து போனாங்க, ஆனால் வீல் சேரில் உட்காந்து இன்றைக்கும் ஆக்டிவாக பாட்டுக்கு ஏதோ வேலைகள் பண்ணிட்டு தான் இருக்கார்கள். ஸோ மனசு உறுதியாக ஆக 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 வாழ்க்கை நிஜமாகவே மலரும். சமர்த்த ராமதாசர் அப்படிதான் இந்த சதிபாயி அவருடைய கணவர் பாஜி பந்த் எல்லாரையும் எப்படி தயார் பண்ணாருன்னு பார்த்தோம். நேதி கூட எவ்வளோ அழகா அந்த பாஹே மாருதி ராயாவை ஸ்தாபிதம் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். ஆஞ்சநேயமூர்த்தி எப்படி கிருஷ்ணா நதியை அப்படி தடுத்து நிறுத்தினார் அப்படின்லாம் பார்த்தோம்.
ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்துல சமர்த்த ராமதாசர் செலக்ட் பண்றார், பக்குவப்படுத்துறார். ஒருத்தர் இருந்த அவருடைய அந்த ஜனனமே விசேஷம். எத்தனை விசேஷம் அப்படின்னா, அவர் இந்த அந்த குழந்தை பேர் மாதவ தாஸ். அது அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்க அந்த பிள்ளை, காசி பக்கத்தில் அந்த குழந்தை ஒரு 7-8 மாசம் இருக்கும் பொழுது அவ அம்மா இறந்து போயிட்டா கர்ப்பத்தில். அவெல்லாம் வந்து அந்த அம்மாவை கொண்டு போய் சதையில் வச்சாச்சு. எரிக்க போறா அப்ப அந்த குழந்தை பிறக்கிறது. அம்மா செத்து போனவர் குழந்தை பிறக்குமா அப்படின்னா, சிலதெல்லாம் தெய்வாதீனம்னு இல்லையா, இதெல்லாம் பிராக்டிக்கலா லாஜிக்கலா சயின்டிஃபிக்கா தெரியாது. சில சந்தர்ப்பங்கள் அந்த உள்மூச்சு இருக்கும், ஏதோ ஒண்ணு இருக்கும், தெய்வ அனுகிரகம். ஒரு செத்து போன அம்மாவுடைய வயசுல இருந்து குழந்தை பிறக்கிறது சில இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். இந்த சில இடங்களில் இந்த தாய் குரங்கு இல்லாட்டி தாய் கரடி எல்லாம் செத்து போயிருக்கும். இந்த குட்டி குரங்கு அம்மாவை பிடிச்சி பால் வேற குடிச்சுட்டு இருக்கும். அது எப்படின்னா தெரியாது, ஆனால் அது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுப்பா அந்த குழந்தைகளை. இந்த மாதிரி சிலதெல்லாம் மனித மூளைக்கு அப்பாற்பட்ட கோடி விஷயங்கள் உண்டு. நாம் அனுபவிக்கிற எமோஷன்ஸ் எல்லாமே மூளைக்கு உட்பட்டு நம்மளை பேஸாக வச்சுட்டு தான் நமக்கு எமோஷன்ஸ். நம்மளை தாண்டி ஒரு பெரிய எமோஷன்ஸ் நமக்கு இல்லை. நிஜமா இப்போ வலியெல்லாம் அடுத்த ஜீவனுக்கு வருன்றது நமக்கு புரியறது, ஏன்னா மனுஷனாக இருக்கிறதா, அதுக்கு மேலாம் தெரியறது இல்லை. இப்போ கூட இந்த வயநாட்டில் இந்த பெருசாக நிலச்சரிவெல்லாம் வரும்பொழுது இந்த யானைகள்லாம் அழகாக இடம் மாறி போயிருக்கு. இதெல்லாம் எதுவும் ஆக போகிறதுன்னு தெரிஞ்சு அதுகளுக்கு கடகட கடகட அந்த இடத்துல மைக்ரேட்டாக வேறு இடத்துக்கு போயிடுது. எந்த இடத்துல பிரச்சனையும் அங்கே மைக்ரேட் ஆகி போகிறது, யானைகள் கூட்டமாக போகிறது. இப்போ தான் பார்க்குற ஒவ்வொன்றுத்தையா திருப்பி வயநாடு சொல்லணும். அவர் இப்போ நேரடியாக பாதிப்பினால சொல்ல, அதில் கூட முன்னாடி நாளோ என்னமோ ஒரு குழந்தை முன்னாடி நாளோ ஒரு 5-6 நாள் முன்னாடியோ ஏதோ ஒருத்தன் வந்து ஒரு கதை மாதிரி எழுதியிருக்கான். அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பள்ளிக்கூடம், பெரிய பள்ளிக்கூடத்தில் இருக்க பையன் ஒரு கதை எழுதியிருக்கான். எங்கிருந்தோ ஒரு கிளி பறந்து வர்றது, அந்த கிளி வந்து சொல்கிறது இங்கே ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போது எல்லாரும் ஓடி போயிடலாம் வாங்குவோம்னு சொல்கிறது. இந்த கிளி பறக்கிறது பின்னாடியே நிறைய பேர் ஓடினா அப்படின்னு கரெக்டாக அந்த இடத்துல தான் வந்து வெள்ளம் வந்து அந்த ஸ்கூலே இல்லாமல் பண்ணிடுது. அந்த ஏரியாவுக்கே அதுதான் ஸ்கூல். அத்தனை பேர் அந்த ஊருக்கு அவளுக்கு எல்லாருக்குமே அந்த ஊரில் இருக்க படிக்கிறதுக்கெல்லாம் அது ஒன்று தான் ஸ்கூல். இப்போ என்ன சொல்ல முடியாது, ஒவ்வொரு உள்ளுணர்வு அவனுக்கும் சொல்லியிருக்கு. அது எத்தனை பேர் பெருசாக எடுத்துனா இங்கே அந்த ஸ்கூலும் இல்லை, அந்த குழந்தைகள்லாம் என்ன ஆனான்னு கூட தெரியல. அந்த குழந்தைகளோ டீச்சர்ஸோ எல்லாரும் அவள் வீட்டெல்லாம் பக்கத்தில் தானே இருக்கும், அங்கெல்லாம் தெரியல. வாழ்க்கை இப்படி தான் பல விதமாக என்னத்தையோ உணர்த்தின்றே இருக்கு. அதையும் தாண்டி வாழ்ந்துத்தான் ஆகும். அந்த மாதிரி இந்த குழந்தை அம்மா இறந்து போய் சுடுகாட்டில் இருக்கு, அவளுக்கு அந்திம காரியம் பண்ணும் பொழுது எங்கிருந்தோ அது சில இடத்துல சிதைக்கு தீ வச்சுட்டா அதுக்கப்புறம் அது பிறந்ததுன்னு வேற சொல்கிறார். அந்த தெரியல, இது பகவத் சங்கல்பத்தில் நம்ம என்னது சொல்ல முடியும். அப்படி பிறந்த குழந்தை, அந்த குழந்தைய அவள் அப்பா பார்த்து 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 வளர்க்குறார். அதுக்கு வேண்டிய சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணுறார். தகுந்த வயசு வந்தோம்னா அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறாரு. அந்த குழந்தைக்கு கல்யாணத்தில் ஒரு ருச்சி இல்லை. சமர்த்த ராமதாசர் மாதிரியே தான் அவனுக்கு. அப்போ சமர்த்த ராமதாசர்லாம் தெரியாது, அவன் பாட்டுக்கு இருந்துட்டு இருந்தான். இப்போ பார்த்தான் ஒரு நாள் அப்பா கல்யாணம்லாம் பண்ணிக்கோன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு கடுதாசி விஷயம் எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லி கிளம்பி போயிடுறான் காசிக்கு. அந்த பக்கத்து இல்லாட்டி மகாராஷ்டிராவில் அந்த பையன் காசிக்கு போயாச்சு. அங்கேயே இருந்து சுத்திண்டு பார்த்தானா காசியில் இருக்கிறவர்களுக்கு ராமேஸ்வரம் வரணுன்றது ஒரு பெரிய சங்கல்பம். அவள் ராமேஸ்வரம் தரிசனம் பண்ணாதான் பூர்த்தி, இங்கே இருக்கிறவாளுக்கு காசி போனாதான் பூர்த்தி தான் சனாதன தர்மம். முக்கியமாக காசியில் இருக்கிறவாளுக்கு அங்கிருந்து கங்கா ஜலத்தை கொண்டு வந்து ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். இங்க இருக்கிறவா இங்கிருந்து மண்ணை கொண்டு போய் அங்க போய் சிவலிங்கம் பிடிச்சு கங்கையில பூஜை பண்ணும். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் உண்டு. இன்னைக்கும் என்ன ஒரு தொடர்பு, எங்க இருக்கு காசி, எங்க இருக்கு ராமேஸ்வரம்? நமக்கு இன்னைக்கு பார்த்தா அதுவே அவ்வளவு பிளான் பண்ண வேண்டியது. ராமேஸ்வரம் போகணும், மண் எடுக்கணும், அப்புறம் இங்கிருந்து கிளம்பி காசிக்கு போகணும், அப்புறம் அங்க கர்மா பண்ணதுக்கு அங்கேயும் ஜலம் கொண்டு வரணும். இன்னைக்கு இவ்வளவு சௌகரியங்கள் இருக்கு, இவ்வளவு வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கு.
ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி பெருசாக நிறைய பஸ் நிறைய வண்டி எல்லாம் கிடையாது, ரைட். அப்படி இப்போ தனுஷ்கோடி விஷயம்லாம் பின்னாடி போய் ஃபோட்டோ எடுத்த போது தான் தெரியும். இன்னைக்காவது வயநாடு விஷயம்லாம் டக்கு டக்குன்னு தெரியாது. தனுஷ்கோடி எல்லாம் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்குன்றதே கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஒவ்வொருத்தருக்கா வெளியூர்க்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. அப்படிலாம் வாழ்க்கை. இந்த பெயருக்கு இந்த மாதவதாஸ் அவன் பார்த்தான், சரி நேர போவோம் ராமேஸ்வரம் போய் ராமநாத சுவாமிக்கு கங்கையில் அபிஷேகம் பண்ணம் சொல்லி காவடி ஒரு கொம்புல ரெண்டு பக்கம் பானையை கட்டிண்டு கங்கையில ஜலம் எடுத்து, எங்க இருக்கு காசி, அங்கிருந்து எத்தனை ஊர் கடந்து எவ்வளவு நாள் டிராவல் பண்ணி நடந்து வந்து ராமேஸ்வரம் வரணும். நிஜமாவே முதல்லேருந்து ராமேஸ்வரம் காரில் போகிறதுக்கே இன்னைக்கு 1.5 மணி நேரம் ஆகும். எங்கே இருக்கு காசி, உத்தரப்பிரதேசம் அந்த பக்கத்தில், அயோத்தியாவிலேருந்து 4 மணி நேரம் போனால், லக்னோவிலேருந்து போனால் வரும், அயோத்தியாவிலேருந்து போனால் 4-5 மணி நேரம் வச்சுக்கோங்க. அங்கிருந்து தோளில் கங்காஜலத்தை சுமந்துண்டு ராமநாத சுவாமியை பார்க்கறதுக்கு ராமேஸ்வரம் வராராம். வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு இங்கிருந்து மணல் எடுத்துட்டு திருப்பியும் காசிக்கு போய் அங்கே போய் காசியில் மண்ணால் சிவலிங்கம் பிடிச்சு அங்கே அபிஷேகம் பண்ணி இந்த மாதிரி 11 தடவை பண்ணியிருக்கணும். அந்த பிள்ளை ஒரு தடவைக்கே நமக்கு பிரமிப்பாக இருக்கும். 11 தடவை பண்ணணும்னா என்ன ஒரு மனோபலம் இருக்கணும். இது ஒன்றுதான் வாழ்க்கை, அவ்வளோதான். காசிக்கு போகிறது ராமேஸ்வரம் போகிறது, ராமேஸ்வரம் போகிறது காசிக்கு போகிறது, இங்கே முடிச்சு அங்கே போகிறது 6 மாதம் அடுத்து அங்கேயே கிளம்பிக்கு வர்றதுக்கு அது போயிட்டு திரும்பி அடுத்து ரெண்டு அப்படின்னா 1 வருஷம் அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்கு வந்துட்டு போகிறதுனாலே எவ்வளோ பெரிய விஷயம். இப்படியே 11 தடவை பண்ணியாச்சா மாதவ தாஸ். இந்த பிள்ளையே காணலைன்னு துக்கத்திலே அப்பா போயிட்டார். இந்த பிள்ளை அப்படி இன்னும் கேட்பார் ஆள் கிடையாது, இப்படியே பயின்னு இருக்கான். கங்கையும் ராமநாத சுவாமியும் அவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டா ஒரு தடவை அவர் காசியிலிருந்து கங்காஜலம் எடுத்துண்டு காவடி தூக்கிண்டு வரும்பொழுது சமர்த்த ராமதாசரை மகாராஷ்டிரல மாஹோலி அங்கே பார்க்குற பாக்கியம் கிடைச்சொடுத்து பார்த்தார். சமர்த்த ராமதாசரை பார்த்தனே அவருக்கு தெரிஞ்சுப்படுது இவரே என் குரு அப்படின்னு. சமர்த்த ராமதாசரும் பார்த்தார், மனோபலம் புத்திபலம் தேகபலம் உற்சாகம் இந்த வைராக்கியம் அந்த ஸ்ரத்த யாரு என்ன எதுன்னு விசாரிச்சார். காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் அலையிறதெல்லாம் கேட்டார். சிஷ்யனா ஏத்துனுட்டார், ஏத்துண்டு அவன் தலையில கையை வச்சு அவனுக்கு உபதேசமும் பண்ணிட்டார். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன். அவன் காசியிலேருந்து ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கான். அந்த ரூட்ல அவரை பார்த்துட்டான். சமர்த்த ராமதாசரோட ஒரு 2-3 நாள் இருந்திருப்பான். அவனுக்கு அவ்வளவு பிடிச்சு போச்சு. அது இவ்வளவு நாள் அவன் பண்ண காசி ராமேஸ்வர யாத்திரையோடைய பலம் எனக்கு என் குருநாதர் கிடைச்சிட்டா அப்படின்னு. அப்ப சமர்த்த ராமதாசர் சொன்னார், வந்து இந்த மாதிரி தாஸ் போதனா இருக்கு இதெல்லாம் வாசி எப்பொழுதுமே ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம இதெல்லாம் ஜபிச்சுண்டு வா அப்படின்லாம் உபதேசம் பண்ணார். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி நீ கிளம்பு ராமேஸ்வரத்துக்கு. உடனே அவன் பார்த்தான், நான் எதை தேடி ராமேஸ்வரம் போனோம் அது எனக்கு கிடைச்சாச்சு, இனி எங்கத்துக்கு நான் ராமேஸ்வரம் போகணும். ராமேஸ்வரம் போய் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வேண்டியதெல்லாம் தருவதற்காக என் குருநாதன் இங்கே இருக்கும்போது ராமேஸ்வரத்தில் போய் எனக்கு ஒரு வேலையும் இல்லை. கங்காஜலம் கொண்டு வந்திருக்கேடா சொன்னா, அதோ ராமேஸ்வரன் இங்கே தானே இருக்குன்னு சொல்லி கங்காஜலத்தை கொண்டு சமர்த்த ராமதாசருக்கே ஒரு அபிஷேகம் பண்ணிட்டான். சமர்த்த ராமதாசருக்கு அந்த கங்காஜல அபிஷேகம் பண்ணிட்டான். சிஷ்யா மற்ற சிஷ்யாலாம் பார்த்தா பிரமிச்சு போயிட்டா. சமர்த்த ராமதாசர் சிரிச்சா, சரி உனக்கு அந்த ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் இருக்குன்னா அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டா. தடுக்க வேண்டாமா, நீ ராமேஸ்வரம் போகணும் இப்படிலாம் பண்ணாதுன்னு சொல்ல வேண்டாமா. யார் யாருக்கு எப்படி எப்படி உபதேசம் பண்ணணும்னு குருவுக்கு தெரியவே. சமர்த்த ராமதாசருக்கு அவன் பண்ணுறது தப்புன்னு தோணலை, அவனை தடுக்கணும்னு தோணலை. அவனுடைய ஸ்ரத்தை அவனுடைய நம்பிக்கை அப்படி இருக்கு. அதனால் அவர் தாந்தான் பெரியவன். அந்த பாவத்துக்கும் அவர் போகவே இல்லை. அவனுடைய பாவம் அவனுடைய ஸ்ரத்தை.
அவன் பார்த்தான் ராமநாத சுவாமியே எனக்கு காட்டி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி சந்தோஷம். அப்போ இந்த ராமேஸ்வரம் போயிட்டு வர அந்த நாட்கள் இருக்குமே அவ்வளோ நாள், அதனால் அவ்வளோ நாள் முழுக்கவே குருநாதர் திருவடிகளிலேயே இருந்துட்டான் இந்த மாதவதாஸ். நிறைய விஷயங்கள் கற்றுந்தான், எப்பொழுதுமே தாஸ் போத் ஜபிச்சுட்டே இருந்தான். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம இதையே ஜபிப்பான். சமத் ராமதாஸ் கூட உட்காந்து கவனிச்சுட்டு இருப்பான், அவர் சொல்ற விஷயங்களை கேட்பான், அவர் கூப்பிட்டார காரியம் பண்ணுவான். மற்றவாழ் இடத்துல அன்போட அக்கறையோட உரிமையோட இருப்பான், ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தையோட இருந்தான். அப்ப சமர்த்த ராமதாசனா, சரி நீ காசிக்கு கிளம்பு அப்படின்னார். சரி குரு மகாராஜ் அப்படின்னு ஆனந்தமா. ஏன்னா அவன் கரெக்டாக ஒரு காலத்துக்கு அப்புறம் அவன் காசிக்கு போவான் திருப்பி திருப்பி. ஸோ அந்த காசி வர டைம் ஆகிடுது, அவன் காசிக்கு போகணும்னு அனுப்புகிறான் சமர்த்தனாங்க. விஸ்வநாதரும் கங்கையும் காத்துருக்கா இவனுக்காக நான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அழகாக போனார். போகும்பொழுது சமர்த்த ராமதாஸ் திருவடி மண் எடுத்துகிட்டு போனார், அங்கே கங்கையில் வச்சார், கங்காஜலம் எடுத்து அதுக்கு அபிஷேகம் பண்ணார். என் குரு சரண கமலமே கதி, குரு சரண தூளியே எனக்கு, ராமேஸ்வரம் அதுவே எனக்கு காசி அப்படின்ற ஒரு பாவம் அவருக்கு, குரு சரண தூளி. அழகா பண்ணார். அங்க இருக்கிற வாழ்க்கைலாம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய சமதாச நான் சொல்லி கொடுத்தெல்லாம் சொல்லு, நீ நல்லா ஜபி, நீ அனுபவத்துல வா எல்லாம் பண்ற. அதுக்கப்புறம் என்ன பண்றா, கொஞ்ச நாள் காசியில இருப்பார். திருப்பி காசியில காவடியை கட்டிண்டு ஜலம் எடுத்துண்டு, காவடின்றது ஒரு பெரிய கும்பில் ரெண்டு பக்கமும் கயிறு கட்டி அதுல ஒரு பாத்திரம் வச்சு அதுல ஜலம் எடுத்துட்டு போவார். பால் காவடி, பன்னீர் காவடிங்க, முருகனுக்கு எடுப்பாங்க அந்த மாதிரி காவடு அப்படின்னு சொல்லுவாள். நாட்டுங்களால் அதுக்கு பேர் காவடுன்னு சொல்லுவாள், நம்ம ஊரில் காவடின்னு பேர். அப்படி தோளில் சமந்துன்னு போவார். இந்த வாட்டி ராமேஸ்வரம் ரூட்டுக்கு போல நேர சமர்த்த ராமதாசருடைய எங்க இருக்காரோ அங்கே சமர்த்தான ஒரு சிட்டியில் சஜ்ஜன்கடு போயிடுற. அந்த சஜ்ஜன்கடுக்கும் இதை எடுத்துட்டு போய் எல்லாரும் காத்துட்டு வந்தாருன்னா காசிலேருந்து கங்கையை கொண்டு வந்து சமர்த்த ராமதாசருக்கு அபிஷேகம் பண்ணுவார். கொண்டு வந்து குருநாதருக்கு கங்காபிஷேகம் பண்ணுவார். சமர்த்த ராமதாசர் ஒன்றும் சொல்லுவார், மற்றவாழ்லாம் ஆயிரம் சொல்லுவார், அதை பண்ணாது இதை பண்ணாது இப்படி பண்ணாது எல்லாம் சொல்லுவார். இவர் வந்து கங்காஜல் அபிஷேகம் பண்ண ஒரு பாட்டு உட்காந்து ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன் ஜெபிச்சுட்டே இருப்பார். இவர் அழகா அபிஷேகம் பண்ணுவார். கொஞ்ச நாள் சமர்த்த ராமதாசரோட இருப்பார். ராமேஸ்வரம் போகும்போது திரும்பி காசிக்கு போவார். காசி சஜ்ஜன்கள், காசி சஜ்ஜன்கள், காசி சஜ்ஜன்கள் இப்படியே ஒரு பெயிண்ட் இருக்கார். எப்படின்னா ஒரு சித்தியில் சமர்த்த ராமதாசர் தன்னுடைய யாத்திரையை முடிச்சுட்டு கிளம்பிடுவார். சஜ்ஜன்கள்ல ஒரு சமாதி ஆன பிறகு கூட இந்த மாதவதாசர் எப்பொழுதும் போல கங்காஜலத்தை கொண்டு வந்து சமர்த்த ராமதாசருடைய சமாதியில் அபிஷேகம் பண்ணுவார். அப்படி ஒரு பாவம் அந்த மாதவதாசருக்கு. நிறைய பேருக்கு காசியில ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம உபதேசம், தாஸ் போத் பிரச்சாரம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஸ்ரத்த, அந்த நம்பிக்கை, அந்த உற்சாகம், அந்த உத்வேகம், அந்த மனசு எப்பொழுதுமே நிர்மலமா வச்சுக்கிறதுக்கு சுலபமான வழி குரு சொல்றதை கேட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம்னா நிஜமாவே மனசு நிர்மலமா இருக்கும். எனக்கு அது அனுபவத்துல நான் சொல்றேன். இல்லாட்டி சுத்தின்றே இருக்கும் மனசு, ஒரு இடத்துல லயப்படாது. குரு வாக்கியத்தை ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண நிஜமாவே மனசு அப்படி நிர்மலமா இருக்கும். ஒரு ஸ்தித்தியில அவரிடத்துல ஒரு பைய வந்து சேர்ந்தான், கேசவ் அப்படின்னு பேர் அவனுக்கு, இளவயசு பைய. அவன் பாட்டுக்கு வந்துட்டான், இவர் எல்லாம் உபதேசம்லாம் பண்றார், கல்யாணம் ஆச்சு எல்லாம் சொன்னார். அப்பயே அவர் சொன்னார், சார் நீ சொல்றதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன், அப்புறம் நீ கிளம்பி உன் குடும்பத்தோட போய் வாழணும் அப்படின்னு சொன்னார். அவன் தலையாட்டம் ஒன்று கிளம்ப மாட்டேங்கிறான். அதுக்குள்ள இந்த கேசவை தேடிந்து அவனுடைய மனைவி அப்பா அம்மா எல்லாரும் வந்துட்டான். முக்கியமான பொண்ணோட அப்பா மாமனாரும் கேசவ தேடின்னு வந்துட்டான். அந்த ஆச்சு மாதவதாஸ் தங்கியிருக்கிறதா, இவனு தங்கியிருக்கான், அவன் கண்டுபிடிச்சு வந்துட்டான். அந்த மாதிரிலாம் விஷயம்னு எல்லாம் சொன்னான். அப்போ
மாதவதாசனா குழந்தை துபாரு, அவள் எவ்வளோ வயசு குழந்தை, கல்யாணம் பண்ணிக்கலன்னா வேற விஷயம், கல்யாணம் பண்ணிட்டா சொன்ன கல்யாணம் சொன்னதான் அவளை பார்த்துக்கோங்க. சரி குரு மகாராஜ் எல்லாம் சொன்னான். ஆனால் அவனுக்கு ஒன்றும் பெரிய ஈர்ப்பு வரமாட்டேங்கிறது இந்த கல்யாண வாழ்க்கையில். அப்போ மாதவதாஸ் ஒரு நாள் இந்த பொண்ணோட அப்பாவை கூட்டு போய் தனியாக பேசிட்டு இருந்தார். அவரும் சரின்னுட்டா. அடுத்த நாள் பொழுது விடிஞ்சிட்டு இவன் எப்பயும் போய் எழுந்து போய் சேருதுன்னு சேர்றான், மாதவதாசை காணலை. என்னடா குருவை காணலையே அப்படின்னு பார்த்தா இவன் சொல்கிறான், எங்கள் அப்பாவையும் காணலை. என்னாச்சுன்னா மாதவதாஸ் நம்ம இங்கே இருந்தால் அவன் கண்டுக்க மாட்டான், நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுவோம், அப்போ வேறு வழியே இல்லை, அவன் பொண்டாட்டியே பாதுகாத்தே ஆகணும், பொண்டாட்டியே இவன் கவனிச்சுட்டே ஆகணும், ஆப்ஷனே கிடையாது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டான். அதனால் வேறு வழியே இல்லை அந்த கேசவுக்கு, பெண்டாட்டியை கவனிச்சுக்க வேண்டியதாக எடுத்து கவனிக்க 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 தானாகவே ஒரு ஆத்மார்த்தம் வந்து எடுத்து ஒரு அக்கறை வந்து எடுத்து குடும்ப வாழ்க்கை. ஏன்னா மாதவதாஸ் நன்னாத்திரி சமர்த்தராமதாஸ் குடும்பத்தில் இருக்கோ குடும்பத்தில் இருக்கணும், சன்னியாசியாக இருக்கோ சன்னியாசியாக இருக்கணும், பிரம்மச்சாரியாக இருக்கோ பிரம்மச்சாரியாக இருக்கணும். யார் என்ன ஸ்டேட்டஸில் லைஃப்பை லீட் பண்ணுறோமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண, அந்த தர்மத்தில் ஒதுங்கிறதுல அவருக்கு உடன்பாடே கிடையாது. அதனால் மாதவதாஸ் நன்னா தெரியும் சமர்த்தராமதாசருக்கு இப்படி கல்யாணமான எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறதா நியாயம் இல்லைன்னு சொல்லுவார்னு சொல்லிட்டு எதுக்காகவே நீங்கள்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், அவனுக்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுத்துருவோம்னு சொல்லி கிளம்பி போயிட்டார். வேறு வழி இல்லாமல் கடைசியில் அந்த கேசம், அதுக்கப்புறம் குடும்பஸ்தனாக ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்தார். ஸோ சில விஷயங்கள்லாம் குருமார்கள் நம்மளை சரி பண்ணுறதுக்கு பலவிதமான காரியங்கள் பலவிதமான டெக்னிக்ஸ் எல்லாம் பிரயோகம் பண்ணுவார்கள். ஏன்னா சொல்லி புரிய வைக்கலை அப்படின்னா ப்ராக்டிக்கலாக புரிய வச்சுவிடணும் இல்லையா, அதானே வாழ்க்கை. ஏதோ ஒன்று புரிய வைக்கணும் இல்லையா, இப்போ ஒரு குழந்தைக்கு புரிய வைக்கிறோம் இல்லையா, அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணாது பக்குவப்படுத்துகிறோம் இல்லையா. குருவும் அப்படி தான். ஏன்னா பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய கடமைகள் நமக்கு ஒரு பிடித்தம் இருக்காது, ஆனால் அதை பண்ணித்தான் ஆகணுன்ற நிர்பந்திச்சு குரு நம்மளை பண்ண வச்சுடுவார். இப்படி சமர்த்த ராமதாசர் காவடி தூக்கின ஒரு சிஷ்யனுக்கு இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணி அவனுடைய சிஷ்யனுக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணிட்டார். அதனால் குருவை போய் சேவிக்கிறது நிஜமாகவே பகவானுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக வாங்கிக்கிறதுக்காகத்தான். குரு நம்மளை நிர்மலமாக வாழறதுக்காக என்னெல்லா வழிகள் உண்டோ அத்தனை வழிகளையும் பண்ணுறார். ஸோ மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. இன்னைக்கு தான் சௌதா மாலி அவருடைய சமாதி தினம், நேதி சந்த் நாமதேவருடைய சமாதி தினம், இன்னைக்கு சௌதா மாலி சமாதி தினம். அழகாக இருக்கும் அந்த ஆரன்காவ் அமைதியான ஒரு சின்ன கிராமம், கட்டாயம் போய் பார்க்கணும். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, 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 ஜய போலோ சீதாராமச்சந்திர பகவான் கி ஜெய், ஜய போலோ ராஷ்டிரகுரு சமர்த்த ராமதாஸ சுவாமி கி ஜெய், ஜய போலோ வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜய், ஜய போலோ ஸ்வராஜ்ய சிம்ஹாசனாதிபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ராஜே கி ஜய், ஜய ஹிந்த் பாரத் மாதா கி ஜய். ராதே கிருஷ்ணா.